சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் பூந்தமல்லியிலிருந்து தாத்திரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. தாத்திரீஸ்வரர் ஆலயம் அங்கே போயிட்டு உங்கள் வயசு தெரியும் அத்தனை தீபம் ஏற்றி மனசார வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி, திருவிடை மருதூர் உள்ள மகாலிங்க சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து உக்குடம் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு, உக்குடம் நரசிம்மர் வழிபாடு. அதுக்கடுத்து திருநாகேஸ்வரம் சென்று வர்றது ரொம்ப சிறப்பு. திருநாகேஸ்வரம் சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய தீராத கஷ்டம் எல்லாமே தீர்ந்து ரொம்ப நன்மையை தரும்.